படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு சாக்குரான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஒரு பார்மசிஸ்ட். அன்னைக்கு நைட் அவங்க லேப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடியில இருந்து அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. புல்லட் அவங்க உடம்புல இறங்கணுன்னே டைம் ஃப்ரீஸ் ஆயிடுது. அவங்களால அசைய மட்டும்தான் முடியல. அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களால பார்க்க முடியும். இந்த நேரத்துல அவங்க முன்னாடி மரணத்தின் கடவுள் வராரு. அவரு சாக்குராவை பார்த்து, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவ, ஆனா நான் உனக்கு 15 seconds கொடுக்கறேன், நீ கொலகாரனை கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்றாரு. 15 seconds கொலகான கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ மரணத்தின் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க 15 seconds எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இப்போ சாக்குரா டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொலகாரனை பார்க்க ட்ரை பண்றாங்க. புல்லட் அவங்க உடம்புல பட்ட வலியை இப்போதான் அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால அவங்களால கொலகாரனை பார்க்க முடியல. இப்போ அவங்க டைமரை ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாங்க. அதுல 1 second வேஸ்டா போயிடுது. இப்போ அவங்க திருப்பியும் டைமரை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு திரும்பி கொலகாரனோட மூஞ்சியை பாக்குறாங்க. அது வேற யாருமே இல்ல, அவங்க பேஷண்டோட பொண்ணு கிம். கிம்மோட அம்மாக்கு மென்டல் இல்னஸ் இருந்தது. அவங்க அம்மாக்கு சாக்குரா தான் மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 months அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. இதனால சாக்குரா அவங்களுக்கு ஹெவி டோஸ் மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிம்மோட அம்மா அந்த மருந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க. இதனால அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஓவர் டோசிஸ் மருந்து எடுத்தனால்தான் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு கிம் சாக்குராவை பழி வாங்க வந்திருக்காங்க. இப்போ சாக்குரா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல, கிம் அவங்களை கொன்னத போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதனால அவங்க சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் அப்சர்வ் பண்றாங்க. இப்போ அவங்க டைமரை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அங்க இருக்கிற போரரை கீழே கொட்டிடுறாங்க. ரிமோட் எடுத்து அந்த இடத்த லைட் ஆஃப் பண்ணி இருட்டாக்கிடுறாங்க. இதெல்லாம் பண்றதுக்கான ரீசன் வந்து, கில்லர் உள்ள வரும்போது இருட்டுல அந்த பவுடர்ல அவங்க கால் வைக்கும் போது அவங்களோட ஃபுட் பிரிண்ட் பதிஞ்சிடும். பிரிண்டோட அடையாளம் வச்சு போலீஸ் ஈஸியா அவளை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சாக்குரா இது மட்டுமே போதாதுன்னு நினைச்சிட்டு திருப்பியும் டைமர் ஆன் பண்றாங்க. இப்போ சீக்கிரமா அவங்க டேபிள் கிட்ட போயிட்டு ஒரு மார்க்கர் எடுத்து கில்லரோட பேரை டேபிள்ல எழுதிடுறாங்க. இப்போ டைமரை ஸ்டாப் பண்றாங்க. அவங்களுக்கு 8 seconds தான் இருக்கு. இதை பார்த்த மரணத்தின் கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த கில்லரோட பேரு டேபிள்ல இருக்கிறத பார்த்து ஈஸியாவே அழிச்சிடுவாருன்னு சொல்றாரு. அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன்னு சாக்குரா சொல்றாங்க. திருப்பியும் டைமரை ஸ்டார்ட் பண்ணி டேபிள் மேல ஒரு ஃபிளவர் வாஷ உடைக்கிறாங்க. அதுல இருக்க பூ எடுத்து அந்த பேர் மேல வச்சு மறைக்கிறாங்க. இப்போ அவங்க மார்க்கரையும் தூக்கி போட்டுறாங்க. இப்போ சாக்குரா என்ன சொல்றாங்கன்னா, கில்லர் அந்த பேரை அழிக்கணும்னா டேபிள்ல இருக்கிற வேற மார்க்கரை யூஸ் பண்ணி தான் அழிக்கணும். டேபிள்ல இருக்கிற மார்க்கரோட கலர் வேற, கலர் டிஃபரெண்ட்டை பார்த்து போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ மரணத்தின் கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்க ஐடியா நல்லா தான் இருக்கு, கில்லர் நீங்க விழிச்ச வாழையில எல்லாம் ஈஸியா மாட்ட மாட்டாருன்னு சொல்றாரு. வேற ஏதாச்சும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்போ அவங்க கிட்ட 7 seconds தான் இருக்கு. இப்பயும் டைமரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ டேபிள்ல இருக்க பூ எடுத்து எலக்ட்ரிக் சாக்கெட்ல சொருவிடுறாங்க. இப்போ பக்கெட்ல இருக்க தண்ணியும் கீழே தள்ளி விட்டுறாங்க. இதெல்லாம் பண்ண பிறகு அவங்க கிட்ட 5 seconds தான் மிச்சம் இருக்கு. இப்போ சாக்குரா அவங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, இப்போ டேபிள்ல பேருக்கு மேல பூ இருக்கு. அப்போ கில்லர் அந்த பேரை பாக்குறதுக்காக டேபிள டச் பண்ணும் போது கீழே இருக்க தண்ணினால அவளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதுனால கீழே மயங்கி விழுந்துருவான்னு சொல்றாங்க. இதை கேட்ட மரணத்தின் கடவுள் அக்கிராவை பாராட்டுறாரு. இப்போ சாக்குராக்கு இருக்கிற 5 seconds வேற எதுனா போலீஸ்க்கு க்ளூ கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. டைமரை ஆன் பண்ணிட்டு மார்க்கரை எடுத்து திரும்புறாங்க. இப்போ இன்னொரு புல்லட் அவங்க உடம்புல இறங்குது. ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு புல்லட்டால அவளை ஷூட் பண்ணிடுறா. இப்ப அவங்களுக்கு 1 second கூட இல்ல. இப்ப மரணத்தின் கடவுள் சாக்குரா பக்கத்துல வந்து தோல்வியை ஒத்துக்கோன்னு சொல்றாரு. இருக்கிற டைம் வச்சு நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ சாக்குரா சாகரத்துக்கு முன்னாடி கிம்முக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டைமரை ஆன் பண்ணி கீழே விழுந்துடுறாங்க. பக்கத்துல இருக்க இன்வெலப் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப மார்க்கர் எடுத்து ஏதோ எழுதுறாங்க. அதுக்குள்ள டைமர் முடிஞ்சிருது, அவங்களும் இறந்துடுறாங்க. இப்ப கிம் அங்க வந்து அந்த ரூமை பாக்குறாங்க. இப்போ கிம் கீழே இருக்கிற பவுடரை பாத்துறாங்க. அவங்களோட ஷூவை கைட்டிட்டு சாக்குராவோட செருப்பு போட்டு உள்ள வராங்க. இப்போ உள்ள அவங்க வந்தோடனே டேபிள்ல இருக்கிற அவங்க பேரை பாக்குறாங்க. இப்போ டேபிள்ல இருக்கிற மார்க்கர் எடுத்து அவங்க பேரை அழிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. இப்போ டக்குன்னு அவங்க இந்த மார்க்கரால அந்த பேர் எழுதலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி திரும்பி கீழே பாக்குறாங்க. அப்ப அந்த மார்க்கர் கிடைச்சிருது. இப்போ அந்த மார்க்கர் எடுத்துட்டு வந்து அந்த பேரை அழிக்கலான்னு சொல்லி டேபிள் மேல கை வைக்கிறாங்க. இப்போ சாக்குரா நினைச்ச மாதிரி அவங்களுக்கு ஷாக் அடிச்சு கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு செக்யூரிட்டி கார்டு வர சத்தத்தை கேட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. இப்போ எந்திரிச்சு மார்க்கர் எடுத்து அவங்க பேரை அழிச்சிடுறாங்க. இப்போ போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது. இப்போ கிம் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது சாக்குரா கையில இருக்க என்வலப்பை பாக்குறாங்க. இந்த என்வலப்ல இவங்களை பத்தி ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த என்வலப் எடுத்து இன்னொரு ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த என்வலப்பை ஓபன் பண்ணி அதுல இருக்க லெட்டர் எடுத்து அவங்க படிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட சூசைட் லெட்டர் தான். கிம்முக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு மாத்திரையை போட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சாக்குராக்கு இந்த லெட்டர் கிடைச்சி கிம் கிட்ட இதை மறைச்சிருப்பாங்க. ஒரு அப்பாவிய கொண்டுட்டோம் நினைச்சு மனசுடைஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல போலீஸ் அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ஒரு பேப்பர்ல கிம்மோட பேர் எழுதி இருக்கிறத போலீஸ்காரங்க பாத்துறாங்க. இதனால போலீஸ்காரங்க கிம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
இப்ப மரணத்தின் கடவுள் ஷாகுரா பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இந்த கிம்மோட பேரு எழுதினதே அவர் தான். ஷாகுரா கிம்ம காட்டி கொடுக்கறதுக்காக எடுத்த முயற்சிக்காக இதுதான் அவர் பண்ணாரு. இந்த படம் இங்கிருந்து முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.